எந்தச் சூழலிலும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்பதால் விவசாயிகள் அச்சமடைய வேண்டாம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் நடைபெற்ற விவசாயிகளுக்கான வேளாண் கருவிகள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் விழாவில் மின்துறை அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். அந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக கூட்டுப்பண்ணை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக பண்ணை இயந்திரங்கள் மற்றும் வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் குழுவிற்கும் 5 லட்சம் ரூபாய் தொகுப்பு நிதியினை தமிழக அரசு தந்து வருகிறது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கமணி, எந்தவிதமான சூழ்நிலை வந்தாலும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் எப்போதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பாரத பிரதமருக்கும் தெளிவாக கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படாது என்பது மாண்புமிகு அம்மாவனுடைய கொள்கையும் அதுதான், மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கையும் அதுதான். அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆர்ப்பாட்டமும் அவர்கள் நடத்த வேண்டியதில்லை. தமிழகத்திற்கு தேவையான அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும், எப்பொழுதுமே அது வழங்கப்படும்.